ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறளோட பேசிக் பாயிண்ட்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திருக்குறள் 133 அதிகாரமும் அதிகாரத்துக்கு 10 பாட்டு வச்சு 1330 குறள்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. இதுவரைக்கும் திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு பாயிண்ட்டு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி வகுத்து காட்டிய புலவர் திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் அதுக்கான ஆகுபெயர் அடையெடுத்த கருவி ஆகுபெயர். மொத்தம் 9 எல்கள் இருக்குது. இனி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். அந்த 9 இயல்களையுமே பார்க்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 இயல்களுமே 3 அட்டவணைகளை பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால் 38 அதிகாரங்களும், பொருட்பால் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால் 25 அதிகாரமும் இருக்குது. அறத்துப்பாலில் 4 இயல் இருக்குது. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1. பொருட்பால் 70 அந்த 70 3 பிரிச்சிருக்காங்க இயல்கள். அரசியல் 25, அங்கவியல் 32, ஒலிபியல் 13. இன்பத்துப்பால் 2 இயலாக பிரிக்கப்பட்டிருக்கு. களவியல் 7, கற்பியல் 18. ஸோ இதை ஈஸியாக ஞாபகிக்கிறது என்ன அப்படின்னா, அறத்துப்பால் 4, பொருட்பால் 3, இன்பத்துப்பால் 2, 4, 3, 2. ஸோ பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1. வேல்யூஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி சொற்றொடர். திருக்குறளுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய புகழுரைகள். ஆளும் வேலும் பல்லுறுதி, 4, 2 சொல்லுறுதி. அந்த ஆளும் வேலும் பல்லுறுதி பல்லுக்குறுதி, 4, 2 சொல்லுக்குறுதிங்கிறது 4ங்கிறது 4 அடியாரம், 2ங்கிறது திருக்குறளை மென்ஷன் பண்ணி காட்டுது. பழகு தமிழ் சொல்லருமை 4, 2 அது சேம் தான், 4, 4 அடியார், 2 திருக்குறள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். இனி ஒவ்வொரு கோட்டிங் முக்கியம். யார் யார் திருக்குறளுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, திருவள்ளுவர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கோட்டிங்கு முக்கியம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, அதை கூறினது யாருன்னா பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, சேம் தான் பாரதிதாசன். தொள்ளு தமிழ்நாடை சின்னஞ்சிறு 2 அடிகள், அதுவும் பாரதிதாசன் தான். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள், அதுவும் பாரதிதாசன் தான். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, வள்ளுவன் செய் திருக்குறளை மரவர நன்குணர்ந்தோர்கள், அது மனோன்மணியம் பே சுந்தரம்பிள்ளை. அடுத்தது, அணுவை துளைத்து ஏழ் கடலை புகழ்ட்டி குறுகத்தரித்த குறள் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஔவையார். அதோட திருக்குறளோட கோட்டிங் வந்து 2 லைனுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே உலகத்துக்கு தேவையான பல கருத்துக்கள் இருக்குங்கிறத சிம்பாலிக்க சொல்லியிருக்காங்க. தமிழரின் வாழ்வியல் இணக்கம் என போற்றப்படும் நூல் திருக்குறள், சேம் கரெக்டு தான். திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் தோன்றியிருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. கிஆப்பே விஸ்வநாதம். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். மனோன்மணியம் பே சுந்தரம்பிள்ளை, கிஆப்பே விஸ்வநாதம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது என்ன அப்படி, அந்த கிஆப்பே விஸ்வநாதம் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் தெரிஞ்சிருக்காது, திருக்குறள் தோன்றாவிட்டால் தமிழ் தெரிஞ்சிருக்காது அப்படின்ட்டு இவரை வச்சு அதை சொல்லியிருக்கு. அப்படி மென்ஷன் பண்ணது எல்லாமே கி ஆப்பை விஸ்வநாதம். இனி சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஓளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்காக கொள்வதே சால பொருத்தம் அப்படி சொன்னது சீத்தலை சாத்தனார் திருவள்ளுவர் மாலையில். திருக்குறளின் சிறப்பை உணர்ந்து திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் திருவள்ளுவமாலை. இந்த திருவள்ளுவமாலை 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். ஏன்னா உலகத்துக்கு தேவையான பொதுவான கருத்துக்கள் இங்கே அதிகமாக இருக்கிறனால இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இறை கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் திருக்குறள் நீதி நூல்களில் காலத்தால் முற்பட்டதும் பொருட்சிறப்பால் உயர்ந்ததுமாக திகழ்வது. சரி, சங்க காலத்து ஒழுக்க முறைகள் சிலவற்றை கடிந்து நன்னறிகளை போதிக்கும் தன்மை திருக்குறளில் காணப்படுகிறது. அது ருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்டு. இனி இந்த கொஸ்டின் கேட்கலாம், கீழ்கண்ட குறள்களில் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 இடம்பெறும் குறள் எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா,
அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இதில் தான் அறம் பொருள் இன்பம் மூணுமே இடம்பெற்றிருக்கு. திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளன. திருக்குறளில் 7 என்ற எண்ணு பெயர் 8 குறள்களில் காணப்படுகிறது. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் காணப்படுகிறது. திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் ஒரே முறை காணப்படுகிறது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் அனிச்சம் குவளை. அந்த திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்று பெயர் சொல் காணப்படுகிறன பொருட்கள் அதுதான். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினையுடைமை, பண்புடைமை, நானுடைமை. திருக்குறள் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி. திருக்குறள் இடம்பெற்றுள்ள பனை மூங்கில், இதெல்லாம் மரங்கள். திருக்குறள் இடம்பெற்றுள்ள விதை குன்றிமணி. திருக்குறள் இடம்பெறாத ஒரே எழுத்து அவ், ஒரே உயிரெழுத்து கூட. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். இது அடிஷனல் பாயிண்ட்டு. தை 2 நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிமு 31 வந்து பொதுவாக திருவள்ளுவர் ஆண்டுன்னு கணக்கிடப்படுது. அதாவது திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணும்னா 31 கூட குறிப்பிட்ட வருஷத்தை கூட்டிக்கணும். இனி திருக்குறளுக்கான உரையும் பதிப்பும். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர் எனப்படும். தர்மர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். இந்த பதின்மர் உரையில் சிறந்த உரை பரிமேலழகர் உரை. ஆனால் திருக்குறளுக்கு முதன் முதல்ல உரை எழுதினவர் மணக்குடவர். தர்மர் வந்து காலத்தில் முற்பட்டவர். பரிமேலழகர் காலத்தில் பிற்பட்டவர். மலையத்து வசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 முதன் முதலில் திருக்குறளை பதித்து தஞ்சையில் வெளியிட்டார். பரிமேலழகர் உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர் ராமானுஜ கவிராயர். எந்த வருஷம்னா 1840. திருக்குறள் 18 கீழ்கணக்கு நூல்கள் அதிக பால்களையும் அதிக அடிகளையும் கொண்டுள்ள நூல். இது குறள் வெண்பாங்கிறதுல போற்றப்படுது. இனி மொழிபெயர்ப்பு. யார் வெளியிட்டாங்கன்னு பார்த்தோம், 1812 ஃபஸ்ட்டு, ஆனால் ரெஃபரன்ஸோடு வெளியிட்டது 1840. இனி மொழிபெயர்ப்பு. வீரமாமுனிவர் லத்தீன் மொழியை மொழிபெயர்த்திருக்காரு. அவர் அறத்துப்பாலையும் பொற்பாலையும் மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்காரு. ஜியு போப் ஆங்கிலம், எல்லிஸ் துறை ஆங்கிலம், கிண்டஸ்லே அப்புறம் வாவேசு ஐயர் ஆங்கிலம், பூர்ணலிங்கம் மற்றும் ராஜாஜி ஆங்கிலம், டாக்டர் கிரௌல் ஜெர்மன், ஏரியல் ஃப்ரெஞ்சு, டால்ஸ்டாய் ருஷியம், பிடி ஜெயின் ஹிந்தி, வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு. இனி திருக்குறள் அந்த குறிப்பிட்ட 133 அதிகாரங்களில் கூடிய திருக்குறள் முதல் திருக்குறள் 6 ஆரம்பிச்சிருக்கு. கடைசி திருக்குறள் நகரத்தில் முடிஞ்சிருக்கு. அகரம் முதலை எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு, இது ஃபஸ்ட்டு குறள். அப்புறம் 1330 குறள் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். இனி ஒரு அடிஷனல் பாயிண்ட்டு. சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா போன்றவையும் திருக்குறள் சிறப்பை கூறுகின்றன. ஆக்சுவலாக திருவள்ளுவர் மாலை அது சிறப்பை கூறக்கூடிய ஒரு நூல். அது மட்டும் இல்லாமல் சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா, இதெல்லாமே திருவள்ளுவரை புகழ்த்தி பாடப்படக்கூடிய ஒரு நூலாக இருந்திருக்கு. பரிமேலழகர் உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிவித்தவர் ராமானுஜ கவிராயர் 1840. அது ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு சில இன்னொரு இன்ஃபர்மேஷன். தமிழுக்கு கதி அப்படின்னு போற்றப்படிய நூல்கள் எதெல்லாம்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். உலகளாவிய இலக்கியம்னு போற்றப்படக்கூடியது திருக்குறள். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளோட தீம் என்ன அப்படின்னா அறிவே அச்சம் காக்கும் கருவி. திருக்குறளுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா தமிழரின் வாழ்வியல் இலக்கணம். இனி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் திருக்குறளுக்கு என்னென்ன அவங்க பாடல் வரிகள்லேருந்து போல் சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். திணையளவு போதா சிறு புல் நீர், நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இதை சொன்னது கபிலர், எதுலனா திருவள்ளுவர் மாலை. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து பரணர். உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருகுமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இது மாங்குடி மருதனார் சொன்னது. பொய்ப்பால பொய்யேயப்ப போயின பொய்யில்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கின முப்பாலின் தெய்வ திருவள்ளுவன் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து தேனி குடிக்கீரனார் சொல்லுது. அப்புறம் கடுகை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் இடைக்காடர் அணுனா அவையார்.
அதான் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். அது ஔவையார். கடுகுன்னா இடைக்காடல். இனி அடுத்தது, என்றும் புலரா தியான நற்சொல்லாயினும் நன்று நின்றலர்ந்து தோன்றி பிற்றும் நீர்மையதாய். இது இறையனார் திருவள்ளுவமாலையில் சொன்னது. இனி திருக்குறள் ஏழு சீர்களால் ஆனது. ஏழு என்ற சொல் எட்டு குரல் வந்துள்ளதால் பார்த்தோம். இதில் 133 அதிகாரங்களில் கூடுதல் ஏழு, 1330 கூடுதல் ஏழு. ஸோ ஏழுங்கிறது ஸ்பெஷல். ஏழுங்கிற குரல் எட்டு குரலில் வந்து, ஏழுங்கிற சொல் எட்டு குரலில் வந்திருக்கு. அந்த 133 கூட்டினா ஏழு, 1330 அதையும் கூட்டினா ஏழு. ஏழுங்கிற சிறப்பம்சம். இனி அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள குரலோட சிறப்பம்சங்களும் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.